வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பு சமூகவியல் பாடப்புத்தகத்திலிருந்து வரலாறு பாடப்பிரிவில் அலகு 8 தேசியம் காந்திய காலகட்டம் இந்த பாடத்தின் புத்தக பின்பக்க ஒரு மதிப்பெண் வினா விடைகளை பற்றி பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்யவும். அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? சைஃபுதீன் கிச்லு. இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது? கல்கத்தா. விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? 1930 ஜனவரி 26. முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? 1865. 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? கோவில் நுழைவு நாள். மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? இந்திய அரசு சட்டம் 1935. கோடிட்ட இடங்களை நிரப்புக. காந்தியடிகளின் அரசியல் குரு டேஷ் ஆவார் கோபாலகிருஷ்ண கோகலே, ஷாட்டா ஜி கே கோகலே. கிலாபத் இயக்கத்துக்கு டேஷ் தலைமையேற்றார். அலி சகோதரர்கள். 1919 ஆண்டின் இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் டேஷ் அறிமுகம் செய்தது இரட்டை ஆட்சி. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் கான் அப்துல் காபர் கான். சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனி தொகுதிகளை வழங்கும் டேஸை ராம்சே மேக் டொனால்டு அறிவித்தார். வகுப்பு வாரி ஒதுக்கீடு. டேஷ் என்பவர் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார். உஷா மேத்தா. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். இந்திய பொது உடைமை கட்சி 1920 ஆண்டு தாஷ்கண்டில் தொடங்கப்பட்டது. இது சரி. எம் சிங்காரவேலர் கான்பூர் சதித்தட்ட வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். இதுவும் சரி. ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மினு மசானி ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவானது. இதுவும் சரி. வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் சமதர்மவாதிகள் பங்கேற்கவில்லை. இது தவறு. ஏனென்றால் காந்தியடிகள் மற்றும் இதர முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் சிறையில் அடைப்பட்டதை அடுத்து இந்த இயக்கத்திற்கு சமதர்மவாதிகள் தலைமை தாங்கினார்கள். அதாவது வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர்களே சமதர்மவாதிகள் தான். ஆனால் இங்கு பங்கு பெறவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இது தவறு. சரியான பதில் என்பது 1, 2 மற்றும் 3 சரியானது. கூற்று: காங்கிரஸ் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது. இது தவறு. ஏனென்றால் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு காங்கிரஸ் தலைவர்கள் அனைவருமே சிறையில் இருந்தார்கள். ஆகவே இந்த மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியானது கலந்து கொள்ளவில்லை. ஆகவே இது தவறு. காரணம்: காங்கிரஸ் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இர்வின் ஒப்பந்தம் வழிவகை செய்தது. கூற்று தவறானது, ஆனால் காரணம் சரியானது. கூற்று: காங்கிரஸ் அமைச்சரவைகள் 1939 ஆண்டு பதவி விலகின. காரணம்: காங்கிரஸ் அமைச்சரவைகளை ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு போரில் பங்கேற்றது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். பொறுத்துக: ரவுலட் சட்டம், கருப்பு சட்டம், ஒத்துழையாமை இயக்கம், பட்டங்களை திரும்ப ஒப்படைத்தல், 1919 ஆண்டின் இந்திய அரசு சட்டம், இரட்டை ஆட்சி, இந்திய பொது உடைமை கட்சி, எம்என் ராய், 16 ஆகஸ்ட் 1946 நேரடி நடவடிக்கையினால்.